ஹாய் லோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்கள் கேட்ட குவஸ்டின்ஸ் எல்லாத்துமே ஒன்று ஒன்றா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். குவஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, டீம் டிஎன் கேடிஆர் அப்படிங்கிறாங்க, அதாவது யூடியூப் ஸ்டூடியோவில், அதாவது யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து ரீச் ஆப்ஷனில் போகும்போது இந்த இம்ப்ரெஷன்ஸ், அதுக்கடுத்து இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்லாம் இருக்குது, மீனிங் என்ன ப்ரோ அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, லைக் வந்து இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு வீடியோக்குள்ளே போகாமல் மேலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது வீடியோவை கிளிக் பண்ணாமல் அதனுடைய தம்ப்நெயிலை மட்டும் வியூ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இம்ப்ரெஷனாக கவுண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு சேனலில் எடுத்து பார்த்தாலும் சரி, இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, எல்லாருக்குமே போகும், பட் அவங்க வந்து கிளிக் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் வந்து உங்களுடைய தம்ப்நெயிலை பார்த்தோ இல்லை அவங்களுக்கு அது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பொறுத்து அவங்க வந்து கிளிக் பண்ணி அதை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணுறது அப்படிங்கிறது சிடிஆர், அதாவது கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது. ஸோ இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இம்ப்ரெஷன் மூலிமா கிளிக் பண்ணவங்க எத்தனை பேர், இம்ப்ரெஷன் மட்டும் ஷோ பண்ணவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத டோட்டலாக கவுண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சன்டேஜ் வியூவில் காட்டுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 70 பேர் பார்த்துருக்காங்க இம்ப்ரெஷனில் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு 7 பேர் தான் கிளிக் பண்ணியிருக்காங்க, அதாவது வாட்ச் பண்ணியிருக்காங்க வீடியோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இம்ப்ரெஷன் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை டோட்டலாக வந்து நமக்கு வந்து பர்சன்டேஜ் கணக்கில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 10% அப்படிங்கிறது வரும். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம வந்து பார்க்கறது, லைக் வீடியோக்குள்ளே போகாமலே தம்ப்நெயில் மட்டும் பார்க்கறது, தம்ப்நெயில் டைட்டில் அந்த விஷயங்களை மட்டும் பார்க்கறது. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளிக் பண்ணி அதை வாட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், அது சிடிஆர், இந்த இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அபினாஷ் பி அப்படிங்கிறாங்க, ப்ரோ சில்வர் ப்ளே பட்டன் எப்படி ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறது சொல்லுங்க ப்ரோ, அதே மாதிரி செகண்ட் சேனலுக்கும் சில்வர் ப்ளே பட்டன் எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தாங்க. நீங்கள் வந்து இதுக்கு தனியாக பண்ணணும், அதுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை சேனல் வச்சுருந்தாலும், எத்தனை சேனலில் நீங்கள் வந்து 100K, அதாவது 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாலும், அதுக்கு மேலே ரீச் பண்ணாலும், கிரியேட்டர் அவார்டுக்கான அந்த எலிஜிபிலிட்டியை நீங்கள் ரீச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜராக தான் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் நான் ஷோ பண்ணுற மாதிரி குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனி சைட்டுக்குள்ளே நீங்கள் போக வேண்டியிருக்கும். அதாவது societyawards.com/YouTube Creator Award அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட்லேருந்தே இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்பராக பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், குறிப்பிட்டு வந்து உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோவில் இந்த ரிடெம்ஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஃபைண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஒரு சைட்டுக்குள்ளே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு ரிடெம்ஷன் கோடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது என்டர் ரிடெம்ஷன் கோட் அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அவுட் யுவர் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் அப் ஹியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி வந்து ரிடெம்ஷன் கோட் கிளைம் பண்ணி இதில் வந்து கொடுத்துட்டு, இதை கொடுத்துட்டு நீங்கள் ரேடியம் அவார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்து, எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் உங்களுடைய அட்ரஸ் மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ப்ராப்பராக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம், உங்களுடைய கிரியேட்டர் அவார்டு வந்து எங்கேருந்து எங்கே வந்துகிட்டு இருக்குது, அந்த சிப்பிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் மட்டும் கரெக்டாக சைட்டில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேறு அக்கௌண்டாக இருந்ததுன்னா அதில் 100K ரீச் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு ஷோ பண்ணாது. ஸோ எஸ் இட்ஸ் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொடுக்கும்போது அந்த இமெயில் ஐடி கரெக்ட் தானா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் தான் விஷயம். ஸோ குறிப்பிட்டு நீங்கள் கிரியேட்டர் அவார்டு வந்து கிளைம் பண்ணுறதுக்கான அந்த அஃபீஷியல் சைட்டினுடைய லிங்க்கும், அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆர்டிக்கலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மோர் டீட்டெயில்ஸ்க்கு அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜேபி நிக்கில் தமிழ் அப்படிங்கிற சேனலில் இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ ஆட்சன்ஸ் லாகின் பண்ண ப்ரோ, பட் லாக் அவுட் பண்ணிட்டேன் ப்ரோ, அகெயின் மான்சேஷன் வந்து அப்ளை பண்ணுறப்ப எனி ப்ராப்ளம் வருமா அவங்க கேட்டிருக்காங்க. லாக் அவுட் லாகின் பண்ணுறதால எந்தவித ப்ராப்ளமே இல்லை, அதை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால உங்களுடைய ஆட்சன்ஸில் வந்து ப்ராப்ளமோ இல்லை மான்சேஷன் அப்ளை பண்ண போகும்போது ப்ராப்ளமோ எதுவுமே வரப்போகிறது இல்லைங்க. ஸோ இதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா மான்சேஷன் அப்ளை பண்ண போகும்போது அந்த மெயில் ஐடியை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். மற்றபடி லாகின் லாக் அவுட்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ இப்போ 1 இயரில் அந்த வாட்சர்ஸ் வந்து அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்களா ப்ரோ, பட் இந்த 1 இயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்சர்ஸ்க்கு மட்டுமா இல்லைனா ரெண்டுத்துக்குமே வருமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்சர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த 1 இயர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது. லாஸ்ட் 12 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 4000 மணி நேரத்தை ரீச் பண்ணியிருக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வந்தாலும் பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா என்னுடைய அதர் சேனல்லையும் நான்
வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். லைக் வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் எப்பவுமே கம்மி ஆகாது. அதே சமயம் யூடியூப் தரப்பில் கொடுத்துருக்கக்கூடியதும் லைக் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து 1000 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. அதே சமயம் நீங்க குறிப்பிட்டு 4000 வாட்சர்ஸ் செக் பண்ணும்போது அதுல வந்து குறிப்பிட்டு லாஸ்ட் 12 மந்த்ல ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதை நான் பர்சனலாகவும் பார்த்துட்டேன். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஹெல்ப் ஆர்டிகிளையும் அதுதான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சர்ஸ் லாஸ்ட் 12 மந்த்ல ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம். பட் அதை பிரிச்சு கரெக்டா சொன்னோம் அப்படின்னு சொன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4000 வாட்சர்ஸ் லாஸ்ட் 12 மந்த்ல ரீச் பண்ணணும். சோ இதுதான் விஷயம். இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அகைன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இம்பார்ட்டன்டான ஒரு டவுட், தனியாவே வீடியோவாவே மேக் பண்ணிருக்கேன். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, குறிப்பிட்ட டைம் பீரியட் அப்படிங்கிறது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கிடையாது. குறிப்பிட்டு வந்து வாட்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரீச் பண்ணும்போது தான் அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் தாண்டி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ப்ரீவியஸ் டேஸ் வந்து கழிஞ்சுக்கிட்டே வரும். லைக் வந்து கரெக்டா ஒரு 1 இயர் அப்படிங்கிறது அது போய்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள பர்டிகுலரா நீங்க எப்போ வந்து ரீச் பண்றீங்களோ கண்டிப்பா வந்து நீங்களும் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கிளியரா சொன்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஜனவரி மந்த் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து சேனல் ஆரம்பிக்கீங்க, குறிப்பிட்டு டிசம்பர் மந்த் 30 உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொன்னா வாட்சர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கான ரீசன் என்னன்னா லாஸ்ட் 12 மந்த்துக்குள்ள நீங்க ரீச் பண்ணி ஆகணும் இந்த 4000 வாட்சர்ஸ் அப்படிங்கிறது. அதனால இந்த ஜனவரி மந்த்ல நீங்க அப்லோட் பண்ண வீடியோஸ்னுடைய வாட்சர்ஸ் வந்து கழிஞ்சுக்கிட்டே வரும். அடுத்த ஜனவரி ஸ்டார்ட் ஆக இங்க இருந்து ஒரு நாளா கம்மியாயிட்டே வரும். சோ அதான் விஷயம். டோட்டலா உங்களுக்கு வந்து 1 இயர் அப்படிங்கிறது இருக்குமே தவிர்த்து மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த 1 இயர்க்குள்ள முடிச்சது, அதுக்கப்புறம் சேனல் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. சோ இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெலி பண்ணுங்க. தனியா வீடியோவே இதை பத்தி டியூட்டோரியல் ரொம்ப டீடைலா வந்து மேக் பண்ணியிருந்தேன். சோ அது மோர் டீடைல்ஸ்க்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து யூடியூப் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்ல இருக்கும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஷோர் ஷார்ட் எஃப்எஃப் அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, 1000 வீடியோ அப்லோட் பண்ணா அட்லீஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நீங்க இவ்வளவு வீடியோஸ் அப்லோட் பண்ணா இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, இவ்வளவு வாட்சர்ஸ் வந்துடும், மான்சேஷன் நீங்க எலிஜிபிள் ஆயிரலாம், இனேபிள் பண்ணிடலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். பட் மேஜரா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கண்டென்ட். ஸோ உங்களுடைய கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, எந்த அளவுக்கு நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இப்போ ஒரு 50 வீடியோ இல்லை 100 வீடியோன்னு வரும்போது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்ணீங்க, எந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு, எவ்வளவுக்கு அதை யூனிக்கா டிஃப்ரெண்டாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் ரொம்பவே முக்கியமானது. நீங்க குறிப்பிட்டு 10 வீடியோ மேக் பண்ணாலும் சரி 100 வீடியோ மேக் பண்ணாலும் சரி கண்டென்ட் அப்படிங்கிறத உங்களுடைய டோட்டல் சேனல் பர்ஃபார்மன்ஸே தீர்மானிக்கும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக ஒரே விஷயத்தை சொல்லிக்கிட்டு தான், நீங்க இந்த மாதிரி 1000 வீடியோஸ் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்க மேக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லையும் வச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சேனல் க்ரோத் பெட்டரா இருக்கும். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து எடுத்திருக்கேன். சில கொஸ்டின்ஸ் தான் நல்லா ரிப்ளை பண்ண முடிஞ்சது, ரொம்ப நேரம் வந்து போயிருச்சு, டைம் ரொம்ப லென்த் ஆகுறதால நான் இதோட முடிச்சிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கியூஎன்ஏ செஷன்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க ட்ரை பண்றேன் கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோல தான் யாருடைய கொஸ்டின் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்க, கண்டிப்பா வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோல தான் கைஸ். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா போற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி, பை, சி யூ, வீடியோஸ் வந்து.